ஹாய், நம்ம இப்போது அனீமிக் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சரியா, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பாக இதை கேள்விப்படாத ஆள் யாருமே இருக்க மாட்டோம், இல்லையா? அனீமிக் அப்படின்னா தமிழ் என்னென்னா ரத்த சோகை அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்படின்னா ரத்தம் இல்லையான்னு அர்த்தமா அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம அதை அப்படி சொல்ல முடியாது, ஓகேவா? ஆனால் நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கிறோம், ஆனால் அதை நம்ம வந்துட்டு அப்படி சொல்ல முடியாது. இப்போது ரத்தம் இருக்குது இல்லையா, ரத்தத்துக்கு வந்து நிறைய வேலை இருக்குது. சரியா, அதில் ஒரு வேலை என்ன அப்படின்னா, நம்மளோட சதை இருக்கு இல்லையா, செல்கள், சதையில் செல் தானே இருக்குது, அதுக்கு ஆக்சிஜனாக எடுத்துகிட்டு போகிறது ஒரு முக்கியமான வேலை ரத்தத்துக்கு. சரியா, எதுக்குங்க ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பாடு, அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸை, அதாவது ஊட்டப்பொருளை குடல் உறிஞ்சிடும். சரியா, உறிஞ்சி என்ன பண்ணும், ரத்தத்தில் கலக்கி விட்றோம். ரத்தம் உடம்பு முழுக்க பாயுது, ரத்தம் போகாத இடம் இல்லைல்ல, எப்படி பாயுது, பிளட் வெசல்ஸ் மூலமாக பாயுது. சரி, அந்த ரத்தத்தில் கலந்துருக்கிற ஊட்டப்பொருளை சதையில் இருக்கக்கூடிய செல்லு எடுத்துக்குது. சரியா, எடுத்துக்குச்சு. இப்போ அந்த நியூட்ரியன்ட் இருக்குது இல்லையா, ஊட்டப்பொருள், நம்ம சாப்பிட்ட ஃபுட்டிலேருந்து எடுத்து பிரிச்சுக்கிட்ட பொருள், அந்த பொருளை உடச்சி தான் அது சத்தை வந்து எடுத்துக்கணும், ஓகேவா? அந்த சதை வேலை பண்ணுறதுக்கு வேணுங்கிற சத்தை அந்த ஊட்டப்பொருளை உடச்சி தான் எடுக்கணும், ஓகேவா? அதுக்கு செல்லுக்கு ஆக்சிஜன் வேணும். சரியா, ஆக்சிஜன் எங்கே இருக்குது, காற்றுல இருக்குது. காற்றை நம்ம சுவாசிக்கிறப்ப லங்ஸ் வந்து அந்த காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் பிரிச்சுக்குது, கரெக்டாக, மீதி எல்லாத்தையும் திரும்ப வெளியில் விட்டுருது. அப்போ நம்ம வந்துட்டு ஆக்சிஜனை சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுகிறோம் அப்படின்னு படிச்சிருக்கோம்ல, ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. நம்ம ஃபுல் காற்றையும் சுவாசிக்கிறோம், ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் வெளியில் விட்டுறோம், ஓகேவா? அதில் கார்பன் டை ஆக்சைடோடு சேர்த்து வேறு என்னென்ன வாயுக்களெல்லாம் இருக்குதோ காற்றுல எல்லாமே தான் வெளில வரும், கார்பன் டை ஆக்சைடு மட்டும்லாம் கிடையாது. சரியா, இப்போ ஆக்சிஜனை லங்ஸ் வந்துட்டு பிரிச்சுக்குச்சு, பிரிச்சுக்கிட்ட ஆக்சிஜனை என்ன பண்ணுது, ரத்தத்தோட கலந்துரும். சரியா, அப்போ ரத்தத்தில் ரெண்டுமே இருக்குது, காற்றும் இருக்குது, நம்ம சாப்பிட்ட பொருளும் இருக்குது. சரியா, அப்போ இந்த செல் என்ன பண்ணும், அந்த சாப்பிட்ட பொருளை உடைக்கிறதுக்கு இந்த ஆக்சிஜன் காற்றை வந்து யூஸ் பண்ணும். சரியா, காற்று இருந்தால் தான், அதாவது ஆக்சிஜன் இருந்தால் தான் அந்த ஊட்ட பொருளை அது உடச்சி சத்து எடுத்துக்க முடியும். சரியா, என்னடா நான் நல்லா சாப்பிட்டமே, நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நான் வந்துட்டு ஒன்றும் சாப்பிடாமலாம் இல்லை, நான் கரெக்டாக நல்லா சாப்பிடுவேன், கரெக்டாக சாப்பிட்ருவேன் அப்படின்னு நீங்கனாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்குது, ஒரு ஃபேட்டிக்காக இருக்குது அப்படின்னா, உங்கள் ரத்தத்தில் சத்து இருக்கும், நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, அது செரிச்சிருக்கும், குடல் வந்துட்டு அதில் இருக்கிற சத்தை உறிஞ்சிருக்கும், ரத்தத்தில் கலந்துருக்கும், ஓகேவா? ஆனால் அந்த சத்தை செல்கள் பயன்படுத்திக்கிறதுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கும் இல்லையா, கரெக்டு தானே? அப்போ ஆக்சிஜன் இல்லைன்னா உங்கள் ரத்தத்தில் சத்து இருந்தாலும் அதை பயன்படுத்திக்க முடியாது தானே உடம்பு. அப்போ ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, நல்லா சுவாசிக்கணும் அப்படின்னீங்கன்னா அது இல்லை பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, ரத்தத்தில் இருக்கிற சிகப்பு அணுக்கள், ரத்தத்தில் மூணு விதமான அணுக்கள் இருக்குதுன்னு படிச்சிருப்போம்ல, சிகப்பணு, வெள்ளையணு, தட்டையணு, அதாவது ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், பிளேட்லெட்ஸ், ஓகேவா? இதில் இந்த ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வேலை என்னென்னா நுரையீரல்லேருந்து ஆக்சிஜனை உடம்பு முழுக்க எடுத்துக்கிட்டு போகிறது தான் இந்த ஆர்பிசிக்கு வேலை. டபிள்யூபிசிக்கு வேலை என்னென்னா, இந்த உடம்புக்குள்ளே வருதில் நோய் கிருமிகள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதை எல்லாத்தையும் எதிர்த்து போராடி கொல்றது, கொன்று நம்ம உடம்பை மற்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து காப்பாற்றுறது தான் ஒயிட் பிளட் செல்ஸோட வேலை. பிளேட்லெட்ஸோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்துட்டு எங்கேயாவது காயம் ஏற்படுதுன்னா ரத்தம் வலியும். சரியா, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரத்தம் வெளில வராது, நின்றுடும், கரெக்டாக? அது எப்படி அப்படின்னா, இந்த பிளேட்லெட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே ஒரு வலையமைப்பை ஏற்படுத்தி அந்த ரத்தம் வெளியில் போகாத மாதிரி பார்த்துக்கும். சூப்பரில், அதாவது நமக்கு திரும்ப சதை வளர்ந்து அந்த உருவான காயம் மூடுற வரைக்கும் ஆக்சுவலி ரத்தம் வெளியில் வரணும் தானே, ஆனால் வராது, கொஞ்சம் நேரத்துலேயே ரத்தம் வெளில வருது, நின்று போயிடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரெட் பிளட் செல்ஸ் தான், அதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு ஜெல் மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ரத்தத்தை வெளில போக விடாது. அதுக்கப்புறம் தான் அந்த காயத்து மேலே சதை வளர்ந்து அது வந்துட்டு திரும்ப ஒரு பழைய நிலைக்கு வரும், ஓகேவா?
இதுதான் இந்த மூணு செல்ஸோட வேலை. சரி, அப்போ இந்த ஆர்பிசி இருக்குது பார்த்தீங்களா, ரெட் பிளட் செல்ஸு, இது தானே ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு போகுது. இந்த பிளட் செல்ஸுக்கு வந்துட்டு ஒரு சைக்கிள் இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம எலும்பு இருக்குது இல்லை, எலும்புக்கு உள்ளே ஊன் இருக்குது இல்லை, அதுக்கு பேர் எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சிக்கனோ மட்டனோ சாப்பிட்ருந்தீங்கன்னா அதில் இருக்கிற போன்ஸ் நீங்கள் சாப்பிட்ற அந்த போன்ஸ் அந்த உரிவாங்க, அந்த எலும்பு உரியணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ அந்த எலும்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு விதமான ஒரு சதை இருக்கும், ரொம்ப சாஃப்டாக, ஆக்சுவலி டேஸ்ட்டாக வேறு இருக்கும். அதுதான் வந்துட்டு எலும்பு மஜ்ஜைன்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ அதுதான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புக்கு உள்ளே இருக்கிற எலும்பு மஜ்ஜை அப்படிங்கிற பகுதி. நீங்கள் வெறுமனே வேணும்னா எலும்புன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா, அந்த எலும்பு தான் இந்த இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி பண்ணுது. சரியா, உற்பத்தி பண்ணிடுது. அது பண்ணுச்சுன்னா அந்த அணுக்கு செல்களுக்கு வாழ்காலம் 120 நாள். சரியா, அது வரைக்கும் உடம்புக்குள்ளே இருக்கும், அதாவது 4 மாதம். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, மண்ணீரல் ஸ்ப்ளீனுன்னு ஒரு பகுதி இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, வயிற்றில் அந்த இடத்துல 120 நாள் அந்த ஒரு டைம் பீரியட் முடிகிற செல்களை எல்லாத்தையுமே வந்துட்டு மண்ணீரல் எலிமினேட் பண்ணிடும், அப்படின்னா நீக்கிடும், அப்படின்னா அது அவற்றை கொன்று வெளியேற்றும். ஓகேவா, சரிங்க. இப்போ இதில் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, கிட்னி இருக்குது பார்த்தீங்களா, கிட்னி வந்துட்டு ஒரு ஹார்மோனை வெளியிடும். அந்த ஹார்மோனை வெளியிட்டாதான் எலும்பு மஜ்ஜையில் இரத்த சிவப்பணுக்கள் உருவாகும். சரியா, அந்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கு எலும்புக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, அயன் வேணும், B12 அப்படிங்கிற விட்டமின் வேணும். சரியா, எதுக்குங்க அப்படின்னா, இந்த இரத்த ஆர்பிசி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு இரும்புனால் ஆன ப்ரோட்டீன் வந்து அந்த செல்லில் இருக்குது. சரியா, அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் தான் ஹீமோக்ளோபின். இந்த ப்ரோட்டீன் தான் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற ஒரு அந்த ஒரு எனேபிளிங்காகவே இருக்கும் அந்த ஆர்பிசிக்கு. சரியா, இந்த ப்ரோட்டீன் தான் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகுது. ஹீமோக்ளோபின் இருப்பதனால் நம்ம ரத்தம் சிவப்பாக இருக்கிறது அப்படின்னு படிச்சிருப்பீங்கல்ல. ஆக்சுவலி ஹீமோக்ளோபின்னா என்னென்னா ஒரு ப்ரோட்டீன், ரத்த சிவப்பணும் அந்த ஹீமோக்ளோபின்ங்கிற ப்ரோட்டீனால் ஆனது. சரியா, அதுதான் அந்த ப்ரோட்டீன் தான் வந்துட்டு நமக்கு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவுது. அதாவது ஆர்பிசி செல்கள் தன்னுடைய வேலையை நடத்துறதுக்கு அந்த ஹீமோக்ளோபின் ப்ரோட்டீன் தான் உதவுது. சரியா, அப்போ இந்த எலும்பு மஜ்ஜைக்கு ஆர்டர் வந்துருச்சு கிட்னியிலேருந்து, ஒரு கிட்னி ஒரு ஹார்மோனை சுரந்துருச்சு, இது வந்துட்டு ஆர்பிசி உற்பத்தி பண்ண தயாராகிடுச்சு. சரியா, ஆனால் இது உற்பத்தி பண்ணுறதுக்கு அயன் ஒன்று வேணும். ஓகேவா, அந்த அயன் இருந்தால் தான் ஹீமோக்ளோபினை இதனால் உற்பத்தி பண்ண முடியும். ப்ளஸ் B12 விட்டமின் வேணும். சரியா, இப்போ இந்த ரெண்டு இருந்ததுனால தான் அது வந்துட்டு ஆர்பிசியை உற்பத்தி பண்ண முடியும். அது திரும்ப வாழும், அதுக்கப்புறம் திரும்ப அழியும். அழிவு எப்படி இருக்கும் அப்படின்னிங்கன்னா, மண்ணீரில் ஒரு செகண்டுக்கு 25 லட்சம் ஆர்பிசி அணுக்கள் கொல்லப்படும். ஒரு செகண்டுக்கு யோசிச்சுக்குங்க. அப்போ அதே ஒரு செகண்டுக்கு 25 லட்சம் ஆர்பிசி வந்துட்டு உற்பத்தியும் பண்ணப்படணும்ல. அப்போ எலும்பு மஜ்ஜை வந்துட்டு அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு அயன் மற்றும் B12னா ஒரு விட்டமின். சரியா, அயன்னா என்னென்னா ஒரு மினரல், அந்த மினரலும் அந்த விட்டமினும் இருந்தால் தான் எலும்பு மஜ்ஜை உற்பத்தி பண்ணும், அது உற்பத்தி பண்ண தயாராக இருந்தாலும். ஆனால் அந்த ரெண்டு ப்ரொவிஷன்ஸ் குறையுது அப்படின்னா, அது உற்பத்தி பண்ணுற அணுக்களும் குறையுமா, ஒரு 20 லட்சம் ஒரு 15 லட்சம் அந்த மாதிரி குறையுமா. அப்போது ஆர்பிசி கவுண்ட் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், ஆக்சிஜனை செல்களுக்கு எடுத்துகிட்டு போகிற ரத்தத்தின் திறன் குறையும். சரியா, அப்போ என்னாகும், நம்ம நல்லா சாப்பிடுவோம் இருந்தாலும் நமக்கு டயர்ட்னஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா, உடம்புல இருக்கிற சத்தை பயன்படுத்துறதுக்கு செல்லுக்கு ஆக்சிஜன் பத்தலை, அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற ஆர்பிசி செல்கள் கம்மியாக இருக்குது. கரெக்டாக, இப்போ இதுதான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு பேர் தான் அனிமிக் அப்படிங்கிறாங்க, ரத்த சோகை அப்படிங்கிறாங்க. சரியா, அதாவது இரத்த சிவப்பணுக்களினுடைய எண்ணிக்கை குறைதல். ஓகேவா, சரிங்க. அப்படி குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு உடம்பு வந்துட்டு டயர்ட்னஸ்ஸும் ஒரு ஃபேட்டிக்கோ இல்லை ரொம்ப எக்ஸாஸ்டாக ஃபீல் பண்ணுறதுலாம் பர்மனண்ட்டாகவே இருக்கும், அப்பப்போ வந்துட்டு போகாது. அதெல்லாம் வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் வந்துட்டு ஃபேட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க, டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சின்ன சின்ன வேலை பண்ணால் கூட நமக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகிற ஃபீலிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த ரத்த சோகையோட எஃபெக்ட். சரியா, சரி, இப்போ இது என்ன தான் பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான்
அயனும் பி டுவெல்லும் இருக்கிற ஃபுட்டு நம்ம நிறைய பி டுவெல் விட்டமினும் இருக்கிற ஃபுட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரத்தம் உருவாகிறது வந்துட்டு என்னாகும், ரத்தம் உருவாகிறதுனா ஆர்பிசி உருவாகிறது நார்மல் ஆகிடும் சரியா. அதுக்கு என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னிங்கன்னா, இப்போது அயன் பி டுவெல் இந்த ரெண்டுமே இருக்கக்கூடியது வந்துட்டு நான்வெஜ், இப்போ சிக்கன் மட்டன் எல்லாத்துலேயுமே அந்த ரெட் கலர் மீட்டு ஓகேவா. ப்ளஸ் இந்த பி டுவெல் விட்டமின் இருக்கிறது எது அப்படின்னா, அதிகமாக இருக்கிறது வந்துட்டு பனானா அண்டு ஆரஞ்சு சரியா. ஸோ வாழைப்பழம், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நல்லா நிறைய ஃபுட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கண்டிஷன் தானாகவே க்யூர் ஆகிடும் ஓகேவா. இதில் இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதில் என்ன ஆகுது அப்படின்னா, கிட்னி தானே அந்த ஹார்மோனை சுரக்கணும், அந்த ரெட் செல்ஸை உற்பத்தி பண்ணுங்கள் அப்படின்னு. அது அந்த ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த ஹார்மோன் இருக்காது, அந்த ஹார்மோன் இல்லைன்னா எலும்பு மஜ்ஜை ரெட் செல்ஸை உற்பத்தி பண்ணாது, அப்போது உடம்புக்கும் ஆக்சிஜன் கிடைக்காது. அப்படின்னா நம்ம மூச்சு நின்று போயிருந்தானே அர்த்தம், அப்போ ஆக்சிஜன் மூச்சு நின்று போச்சுன்னா உடம்பு என்ன ஆகுமோ அதைத்தான் அதுதான் ஆகும் இல்லையா. ஸோ அதனால தான் வந்துட்டு கிட்னி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. இதுவே ஜென்ஸுக்கு நம்ம பார்க்குறோம், பசங்களுக்கு பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஆர்பிசி கவுண்ட்டு பொதுவாகவே ரத்தத்தில் அதிகமாக இருக்கும், இப்போ பெண்களை விட ஆண்களுக்கு ஓகேவா. ஸோ இதுதான் வாட் இஸ் மீன்ட் பை அனிமிக் அப்படிங்கிறது ஓகே.